日本一ついてない中学生ついてない陽一はある日ラッキーマンに変身する能力を身につけた。この物語は地球征服を企む数々の侵略者を相手にラッキーだけで戦い続ける愛と真実のスーパーヒーローラッキーマンの汗と涙と笑いの物語である。沖のカモメに深しも取られてついてね。見上げてごらん夜空の星を、それが私だ、ラッキーマン。பூமியில வறட்சி நிலவர மாதிரியே விண்வெளியிலையும் நிலவுது. அதோட தாக்கமும் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால பல கிரகங்களும் பஞ்சத்துல அடிபடுது. சில கிரகங்கள்ல இருக்கிறவங்க அங்கிருந்து ராத்திரியோட ராத்திரியா வெளியேறி போயிடுறாங்க. இன்னும் சில கிரகங்கள் வெடிச்சிருது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு மோசமான ஏலியன் முதல் எபிசோட்ல உருவெடுக்கிறான். இவ்வளவு தொழாவியும் ஒண்ணு தட்டுப்பட மாட்டேங்குதே. இந்த தட்டுப்பூச்சி கிரகத்துல என்னோட கிரகம் சரியில்ல போல இருக்கு. ஒரு பொட்டு அரிசி கிடைச்சா கூட பொங்க வச்சு சாப்பிடலாம். வேற வழியே இல்ல. பூமிக்கு போய் அங்க இருக்கிற உணவை நாம சாப்பிட வேண்டியதுதான். முட்டாளக்கடி கிரகிரி. இந்த பயங்கரமான வெட்டுக்கிளி பூச்சியை தடுக்கலனா பூமியில இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஆபத்துகள் உண்டாகும். விளைவுகளை விளக்க முடியாது. அமைதியை காப்பாத்துறதுதான் என்னோட வெகுமதி. அதனால சரியான நேரத்துக்கு வந்து சரியா என்ட்ரி கொடுக்க போறேன். வந்துட்டேன். நான் தான் உங்க அபிமான லக்கி மேன். நீதிக்கு கை கொடுப்பவன். லக்கி ஸ்டார்ல இருந்து வந்திருக்கிற நீதி தூதுவன். துன்புறுத்துற ஏலியன்ஸ துரத்தி அடிக்க வந்திருக்கிற லக்கி மேன். ஆமா, யாரியா நீ? மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருந்த திரும்பவும் யாரியா நீ கேக்குற? என்ன தெரியாதவங்க இந்த ஊர்ல யாரும் கிடையாது. இந்த பூமிக்கு நான் எப்பவும் மஸ்ட் மஸ்ட். இனிமே எதிரிங்க எடுங்க ரெஸ்ட் ரெஸ்ட். என்ன சிறு பிள்ளைத்தனமா பேசிக்கிட்டு இருக்கோ? லக்கி பீம். என்னையா குறி வைக்கிற? மிஸ் ஆயிடுச்சு பாரு. ஒழுங்கா குறி வைக்கவே தெரியல. நீ எல்லாம் சூப்பர் ஹீரோவா? இது சாத்தியமே இல்ல. குறி தவறி போன தாக்குதல் இப்ப எப்படி திரும்பி வந்தது? உங்களுக்கு விளக்கமா விளக்கற குழந்தைகளா? என்னோட லக்கி பீம் என்னதான் குறி தவறி மேல் நோக்கி போயிருந்தாலும் லக் இருக்கிறதுனால முதல்ல இது ஒரு செயற்கை கோள்ல பட்டு பிரதிபலிச்சு பக்கத்துல இருக்கிற இன்னொரு செயற்கை கோள் மேல பட்டு பிரதிபலிச்சு இவன் மேல பட்டிருக்கு. கண்ட்ரோல் இல்லாம போய்கிட்டு இருக்கே. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வருவான் இந்த லக்கி மேன். ஏ லக்கி மேன், அதுக்குள்ள ரிலாக்ஸ் ஆயிட்டா எப்படி தலைவா? நான் பூமியை அடைய போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாடா. இரு, இன்னும் முடியல உன் கோட்டா. லக்கி மேனுடைய லக்கி என்ட்ரி. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலையும் பூமியில ஒரு குட்டி ஹீரோ உருவாகிறான். ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனு கேக்குறீங்களா? அவன் ரொம்பவே ரொம்ப அன்லக்கி.
இந்த அலாரத்தை யாருப்பா கண்டுபிடிச்சது? காலையிலேயே என்ன கலக்க வச்சு கும்மி அடிக்கிறாங்களே, சரிதான் இன்னைக்கு நாள் விளங்கினா மாதிரிதான். என்ன இழுப்பு வண்டி கிடைக்கு, என்ன மாதிரி அப்பாவி பையனோட நிலைமை என்னங்கறது உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வராமையா போவோம், அப்ப நான் சிரிக்கிறேன். சும்மா போற புறா அக்கா போற மாதிரி போதே. வானத்துல பறந்து போற பறவை உன்னை தேடி வந்து பந்தாடிட்டு போயிருக்கே, பாவம் பனி. அதோட முடிஞ்சா பரவாயில்லையே, மாடியில இருந்து மல்லாக்க விழுந்து மூஞ்சி மொஹர கட்டெல்லாம் பேந்து போயிருக்கே. நானும் என் வாழ்க்கையில எவ்வளவு பேரை பாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒருத்தர நான் பாத்தது இல்லடா கண்ணா. விடுங்கம்மா, இனிமே எல்லார்கிட்டயும் நல்லதா பேசு, நல்லபடியா நடந்துக்கோ. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் ஓவர் தான். நீ பழைய நிலைமைக்கு மாறதுக்கு கொஞ்சம் சால்ட்ட தெளிக்கிறேன். என்னங்க நீங்க, காலங்க தலைய தலையில சால்ட் போட்டு காந்தி ஏத்துறாங்கப்பா. எதுவா இருந்தா நாம ஸ்கூலுக்கு போவோம். எல்லாரும் கல்வி அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, ஆனா நான் நட்பை வளர்த்துக்கிறதுக்காக போறேன், அதுவும் குறிப்பா மியோட நட்பக்காக. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிரீட்டிங் கார்டை கொடுத்து எப்படியாவது கூட ஃப்ரெண்ட் ஆயிட வேண்டியதான். ஆஹா, கண்டு கொண்டேன் மியோவை. மியோ நண்பன் எனக்காக தான் வரா போல இருக்கு. அவன் நட்பென்ற பாச கடல்ல இன்னைக்கு என்ன மூழ்கடிக்க போறான் போல இருக்கு. இந்த நாளுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். வா அன்பே, என்னை நோக்கி வா. என்னோட பேரு சொல்லி கூப்பிட்டு அவ கூட ஃப்ரெண்ட் ஆகுறியா நீ? என்கிட்ட உரண்டை எடுக்கிறதுக்காகவே ரூம் போட்டு யோசிப்பானுங்களோ, என்ன கொடுமை இது. வளமா இருக்க வேண்டிய என்னுடைய இளமையான வாழ்வு இப்படி திடீர்னு ஆட்ல டிக்கெட் வாங்கிட்டு கிளம்புது. இத நான் யார்கிட்ட போய் புலம்புவேன்? பயங்கர பசியோட வந்திருக்கிற வெட்டுக்களை நான், எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். எனக்கு எக்ஸிட் கொடுத்துட்டு அந்த கேலிங் என்ட்ரி வாங்கிக்கிச்சா, இவன் இந்த அட்டகாசம் பண்றானே, ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. முதல்ல நாம யார தொல்ல பண்ணலாம்? நான் மட்டும் இன்னேரம் இருந்திருந்தேன், அந்த வெட்டிக்கிளி முதல்ல என்னதான் வெட்டு வெட்டுன்னு வெட்டி இருக்கும். அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் நம்ம சுட்டி வேலைய ஆரம்பிக்கலாம். அது நிச்சயமா என்னதான் தாக்க வரும். குட்டி பாப்பா சிக்கிக்கிட்டா. என்னையும் காப்பாத்துங்க. அச்சோ, மியோ ஆபத்துல இருக்கா. அண்ணா யாருண்ண நீங்க? நான் தான் லக்கி மேன், நீதிக்கு நண்பன், லக்கி ஸ்டார்ல இருந்து வந்திருக்கிற தூதுவன், துக்கத்தை ஏற்படுத்துற ஏலியன்ஸ் எல்லாம் துரத்தி அடிக்க வந்திருக்கிற லக்கி மேன். வணக்கம்ண்ணா, என் பேரு யோகிச்சி. நீங்க ஹீரோன்னு சொல்றீங்கல்ல, கீழே என்னோட ஃப்ரெண்டு மியோ ஹெல்ப் வேணும்னு கேக்குறா. எனக்கும் ஆசைதான், ஆனா நான் வேலைக்கு போகணுமே, அதுக்கு நேரமாச்சு. என்ன வேலைக்கு போகணுமா? லக்கி ஸ்டார்ல நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். சீக்கிரம் ஆவட்டுங்க சார். இத உங்களுக்கு சூடு பண்ணி குடுக்கட்டுமா? அப்படியே குடுக்கட்டுமா? அது சரி. இப்ப புரியுதா என் நிலைமை என்னன்னு? இதுக்காக தான் நான் உடனே கிளம்பணும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எங்க மியாவை காப்பாத்தாம போவீங்களா? ஒரு சேஞ்சுக்கு ஏன் இடத்துல நீ லக்கி மேனா இருந்து பாக்குறியா? நீ மட்டும் லக்கி மேன் ஆயிட்டீனா, அதுக்கப்புறம் எப்பவுமே உனக்கு லக் அடிச்சுக்கிட்டே இருக்கும் தம்பி, ஓகேவா? காமெடி பண்ணாதீங்க பாஸ். லக்கின் உதவியோட அந்த ஏலியனை அடிச்சு துரத்தி அந்த பொண்ணை உன்னால காப்பாத்த முடியும். என்னது நிஜமாவா? சீக்கிரம் சீக்கிரம் என்ன உடனடியா லக்கி மேன் ஆக்குங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பறக்காத பறக்காத, இந்த பொடி. என்னங்க இதோ டப்பா குடுத்திருக்கீங்க? இதுதான் லக்கி மேனோட உலுக்கி எடுக்கிற ஊருகா. உலுக்கி எடுக்கிற ஊருகாவா? உலுக்கி எடுக்கிற ஊருகாவ நீ சாப்பிட்டீனா அதுக்கப்புறம் லக்கி மேனா மாறிடுவ. ஓகே, வாழ்த்துக்கள், பாய் பாய். ஐயோ, காப்பாத்துங்க.
உளுக்கி எடுக்கிற ஊறுகாயை சாப்பிட்டு உருமாறேன். நண்பன் லக்கி ஸ்டார் உடைய தூதுவன், எம்டி லைஃப்ல என்ட்ரி கொடுக்கிறான் லக்கி மேன். பாப்பா, யாராவது காப்பாத்துங்க. என்ன நடக்குது? என்ன நடக்குது? வாட் இஸ் ஹேப்பனிங் மிஸ்டர் வெட்டிக்கிளி? லக்கி, குக்கி, டூத் பிரஷ், எதிரி அழவப்பா, விக்கி விக்கி, லக்கி மேன். லக்கி மேனா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எதுக்காக இப்ப நீ உன் பல்ல விளக்குற? என்ன கேள்வி கேக்குற? நீ க்ளோஸ் அப்ல பேசும் போது நான் தடிக்க கூடாதுல, அதுக்காக தான்ப்பா இது. எதுக்காக என்ன நீ பெருப்பேத்துற? ஒன்னும் ஐயா, அசிக்க 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 அசிக்கும். சாதி வெட்டிக்கிளி, ஆகா, மூணு நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன என்னோட வேலெட் கிடைச்சிருச்சு. இருங்க, செக் பண்றேன். கிழிஞ்சு போன பத்திரம் நோட்டு அப்படியே இருக்கான்னு பாக்கலாம். ஆஹா, அப்படியே தாங்க இருக்கு. 5 ரூபாய் காயினும் அப்படியே தான் இருக்கு. ஜாலியோ ஜாலி. இத கொண்டு போய் ஆய கடையில குச்சி முட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி சாப்பிடுவானே. அன்லக்கி பாயா இருந்த எனக்கு இப்படி லக்கி ஹீரோ பதவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணுங்க. ஜாலியோ ஜாலி. உள்ள போச்சு, சிக்கிட்டான். ஆமா, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? முடியாது. என்னையா இது முடியாதுன்னு சப்பையா சொல்லிட்ட? அப்புறம் நான் என்னதான் பண்ண முடியும்? சடனா யாரெல்லாம் பறந்துகிட்டு இருக்கும் போது லக்கி மேன் வேஷத்தை குடுத்துட்டானுங்க. ஃபைட்டிங் பண்ணவும் நமக்கு தெரியாது. இப்ப எப்படி இவன் கூட ஃபைட் பண்றது? இப்படி மொக்க வாங்குறனையா? தப்பித்தனமா பேசாத. எதுக்கு இப்படி அலட்டிக்கிட்டு இருக்க? உன்னோட உன்னதமான ஆயுதமே லக்கு தான். சும்மா குண்டக்க மண்டக்க சண்டை போடு, எது நடக்கணுமோ அது தானாவே நடக்கும். என்ன புரிஞ்சுதா? என்னதே, நான் குண்டக மண்டக சண்டை போடணுமா? முதல்ல நீ தாக்குதல் நடத்துறதுக்கு உன்னோட கல்டா பில்டாவை நீ யூஸ் பண்ணு. அதுங்க இருக்கு. அது உன் தலைக்கு மேலயே கூடாரம் போட்டுருக்கு. இதே தலை மேலயா? ஆமா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் தலைவா. கல்டா பில்டா அடி. எதை நான் சிறப்புல தலைமா இருக்க? லக்கி மேன், உன்னோட லக்கெல்லாம் இப்ப முடிஞ்சு போச்சு. என்னையா இதெல்லாம்? விளக்கமா நான் விளக்குறேன். சரி, உன்னோட கல்டா காத்துல தவறி போனாலும் யூ டர்ன் சிக்னலை பார்த்து திரும்பி வந்துருச்சு. மத்தவங்களை காப்பாத்துறது உண்மையிலேயே பெரிய பொறுப்பு. லக் பிளஸ் லக் பிளஸ் லக் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு லக்கி மேன்.
இதுதான் சரியான சமயம். என்னோட பீம் அட்டாக்க யூஸ் பண்றேன். புரிந்து கொண்டேன் தெரிந்து கொண்டேன் என் கடமையை முன்னால் என் கண்ணை திறந்து விட்டாய். இதோ போறேன் பாரு, அவனை ஒரு வழி பண்ண. இந்த லக்கி மேன் முன்னாடி எப்படி இவனுக்கு திடீர்னு இவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு? காமெடி பண்றியா நீ? உன்னோட பஞ்சே நான் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, குழந்தை கூட தப்பிச்சிரும் போல இருக்கு. எனக்கே மேல டவுட் வருதே. டவுட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க. ஆரம்பமே அசத்தலா இருக்கே ஐயா. நத்து கத்து துய்தா அலி. ஆலியா கிக்குசா. கோகம் புச்சினோ லக்கிமா. அது வெறும் சாம்பிள் தான். இதோ வருது பாரு என் மெயின் பிச்சு லக்கி கிக்கு. எந்த தடவையும் இவன் கிக்கும் ஸ்லோவா தான் இருக்கு. ஆனா எக்கு தப்பா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆறதா நல்லது. அச்சோ எஸ்கேப் பண்ணே, நம்ம வச்சு பங்கம் பண்ணிட்டியா மொக்க லக்கி மேன். மல்யுத்த வீரர்கிட்ட எல்லாம் மல்லு கட்ட முடியாது. ஆஹா, இன்னைக்கு என்னயா நமக்கு லக்கு மழையா பொடியோ பொடியோன்னு பொழியுதே. லக்கி மேன் முன்னாடி நீ எப்பவுமே டம்மி மேன் தாங்கறத இப்பவாது உணர்ந்தியா இல்லையா? வெட்டுக்கிளியோட வேகத்துக்கு இறையாக போற. அடடா பயமா இருக்கே. நெல்லு ஓடாத. இவன் கிட்ட இருந்து ஓடுனா மறுபடியும் எனக்கு லக்கு கிடைக்கும் நம்புறேன். ஓடுவோம். அச்சோ முட்டு சந்து. ஆஹா, என் லக்கு அதுக்குள்ளயா முடிச்சு போகணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆக கூடாதயா? லக்கி மேன், உன் கதை முடிஞ்சு போச்சு. உன்ன வெட்ட போய் என் கை வெட்டிடுச்ச. எப்படி இப்பவும் எனக்கு லக் இருக்கு போல இருக்க? இப்போ அந்த பச்சா ஏலியன் கையில சரண்டர் ஆக பார்த்தானா என்ன? ஆனா எனக்கு என்னமோ அவன் தரமைய காட்டின மாதிரில இருந்தது. வாட் எவர் இட் மே பி, ஹி இஸ் லக்கி. மிஸ்டர் லக்கி சார், உன்னை வீழ்த்துறதுக்கு எந்த ஒரு கைய போதும். இப்பப்பா ஓ அப்படியா? உன் கதைய இதோட முடிக்கிறேன் பாரு. வழக்கம் போல இவனோட குறி இப்பவும் மிஸ் ஆயிடுச்சு. அச்சோ வாசமா மாட்டினியா? தயாராயிரு. என்ன விட்டுருங்க. லக்கி மேன், இனிமே எந்த லக்கம் உன்னை காப்பாத்த போறது கிடையாது. அப்படியெல்லாம் பேசப்படாது. இதுக்கு என்னையா விளக்கம் கொடுக்க போறீங்க? நான் உனக்கு விளக்கமா விளக்குறேன். அந்த ஏலியனோட கையை அறுப்பு கத்தி வடிவத்துல இருந்ததுனால அது மிஸ் ஆனாலும் திரும்ப வந்து அவனை தாக்கிருச்சு. என்ன பிரச்சனை வந்தாலும் தோள் கொடுத்து உங்களுக்கு தோழனா இருப்பேன். என்ன ஆபத்து வந்தாலும் அதை அபேஸ் பண்ணி உங்களை காப்பாத்தி நான் தான் லக்கி மேனுங்கிறத நிரூபிப்பேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை அடிச்சா லக்கு இவனுக்கு எப்ப பாரு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம யோசிச்சு மாதிரி வருமா என்ன? என்ன ஆனாலும் சரி, இந்த லக்கி மேன் ரகசியம் நமக்குள்ள ரகசியமாவே இருக்கணும். புரியுதா? ரகசியத்தை ரகசியமா பாத்துக்கணுமா? அதே அதே, இப்ப நீ ஸ்கூலுக்கு போ. சரி தல. அன்லக்கியா இருந்த என் வாழ்க்கையை இப்போ லக்கி வாழ்க்கையா நான் ஆரம்பிக்க போறேன். ரொம்ப ஜாலியா வாழ போறேன். நண்பா, உனக்கு ஒன்னும் ஆகலையே, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அச்சோ அகட்டே சுரி வந்திருக்கா. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாமா? சீக்கிரமா உன்னுடைய முடிவை சொல்லு நண்பா. நான் எதுக்காக பயப்படணும்? நான் தான் லக்கி பாயா உருவெடுத்திருக்கேனே.
இந்த மொக்க பீஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கசக்கும், அதுவே மியோட ஃப்ரெண்ட்ஷிப்னா இனிக்கும். இனிப்பு தான் எனக்கு பிடிக்கும். இந்த கசப்ப ஓரம் கட்டிட வேண்டியதுதான். பாப்பா, நான் சொல்றது நல்லா கேளுப்பா. தயங்காம சொல்ல, நீ நல்ல செய்தியை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல. என் மூஞ்சிலேயே முடிக்காத. இனி உன்ன பார்த்தனா பாத்திரத்திலேயே பதற வச்சிருவேன். உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் சொல்லுவ? ஓஹோ, ஆஹா, என்ன தவிர உனக்கு வேற யாரையுமே பிடிக்கலையே. எனக்கு ஒரு நண்பன் கிடைத்தான். ரக்கி குக்கி சோவா கெங்கி みっちゃんへのラブレターはすでに机の中。ゲゲ、なんでデスヨがみっちゃんの席に。え、おまけに学校が火事だって。やっぱりついてね。ああ、犯人はお前だな、このハゲチャビン親父。次回親父マンでアラッキー、お楽しみに。パラシュートで恋を運んでくるわ。朝からこんな夢を見られるなんて、私は幸せの渦の中なんてラッキー。ビーズのようにつながり続ける、幸せをみんなにあげましょう。恋ラブが小豚のように、花女らしい恋ラブが小豚のように、お尻を振ってブーブーブーが恋ラブが、ブーが